வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளில் அதிகமான பூக்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து கொஞ்சம் பெருசாக வளர்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நர்சரியிலேருந்து செடிகள் வாங்கினதுக்கு பிறகு நம்ம அதில் இருக்கக்கூடிய பூக்கள் முட்டுகளை வந்து கட் பண்ணுறதே கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்ம பாட்டில் வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும், இல்லை தரையில் நம்ம வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும், நாம் பூக்கள் முட்டுகளை வந்து ரெகுலராக ஒரு 3-6 மாதத்துக்காவது நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்படி நம்ம கட் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா பிரான்சஸ் வந்து நிறைய வரும். நீங்கள் பூக்களை கட் பண்ணுறதை விட முட்டுகள் விட நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3-6 மாதத்துக்குள்ளே செடிகளின் வளர்ச்சிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதன் பிறகு நீங்கள் வந்து வரக்கூடிய முட்டுகளை பூக்களாக வச்சு நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சிகள் நம்ம செடிகளில் வந்து இருக்குங்க. அதே மாதிரி தேவையில்லாத கிளைகள்னு சொல்லக்கூடிய அந்த 7 இலைகள் கொண்ட கிளைகள் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படி கட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையுமே அந்த 7 இலைகள் கொண்ட கிளைகள் வந்து சாப்பிட்றோம். நமக்கு வந்து செடிகளுக்கு தேவையான உரங்கள் வந்து கிடைக்காமல் போயிருங்க. அதனால தான் சொல்கிறது, கூடுமான வரைக்கும் காலை நேரங்களில் வந்து உரங்கள் கொடுங்க. அதே மாதிரி தண்ணி கொடுக்கறதும் காலை நேரங்களில் நீங்கள் தண்ணி கொடுத்துக்கிட்டே வாங்க. மழை அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த நாட்களில் மட்டும் தண்ணி கொடுத்துடாதீங்க. ஏன்னா அதிகமான தண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் நம்ம செடிகள் வந்து வாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நான் ரெகுலராக என்னென்ன உரங்கள் கொடுக்குறேன் அப்படின்ற அப்டேட்டை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே வரேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கக்கூடிய வீடியோக்களை ஒவ்வொன்றா நீங்கள் பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை மாடித்தோட்டம் அமைக்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.